வேற யாருமே இந்த வீட்டில் உனக்கு பிடிக்காது. சின்ன சண்டை நடந்ததுனால நான் உனக்கு தான் கொடுப்பேன்னு கொடுத்தீங்கல்ல, அதனால நான் திரும்ப உங்களுக்கு. நான் பெரிய ரவுடி அப்படின்னு சீனு போடுறது இதெல்லாம். பேஸ்மெண்ட் வீக். She's telling because I gave it to her, she's giving it back to me. Don't you understand? That's what she's saying. தமிழ்ல சொல்லுங்க கபல, நான் பேச முடியல. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வந்து அந்த லெட்டர்ஸ் எடுக்கும் போது மட்டும் தான் சார் சந்தேகம் வந்துச்சு. அப்ப அப்பதான் நீங்க குறுக்க போய் நின்னீங்க, உங்களை தாண்டி போறாங்க அவங்க. மாட்டிக்கிட்ட பங்க. ஆமா, டிராஃபிக்ல போற மாதிரி சைக்கிளிஸ்ட். இல்ல சார், முதல்ல நான் அந்த கேம் ஆடி இருக்காங்க சார். நடுவருக்கு வந்து ஒரு பவர் இருக்கு, அவருக்கு ஊர்லயே அப்படித்தானா? என்னங்க அது, நான் கஷ்டமாயிருப்பேன், தமிழே பேச முடியாது நம்ம. லாஸ்ட் டைம் இப்படிதான் விளையாண்டாங்க டாஸ்க. ஸோ இந்த டைம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்ணு வந்து இங்க இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு கும்பலாக சுத்துவோம் நாங்க. ஐயோ என் மண்ண கத்துவோம் பாத்துறேன்னு கேட்டேன். ஸ்லைட்டா எனக்கு தெரிஞ்சதுங்கிறத நான் சொன்னேன். எதுக்கு கிரீன் கீழே இருக்கிற லான் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. I knew there was somebody there. விட்டுட்டோம். எங்கயோ கேட்ட கதை மாதிரி இருக்க. ரெண்டு பேரும் சீட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. 50 வருஷத்து கதையை சுருக்கமா சிறுகதையா சொல்லிட்டீங்களே. நீங்கள் சொல்ல விடாமல் பேசிக் கொண்டே இருப்பவர்கள் வாயை அடைக்கவும் இதை பயன்படுத்தலாம். ஒருவருக்கு ஒரு வாய் வாய்ப்பு. யாருக்கும் கொடுக்கணும்னு தோணல சார். இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. எங்கிறீங்கள நீங்க? இல்ல சார், எனக்கு யாருமே பேசல சார், நான் மட்டும் தான் பேசாம நான் ட்ரே எடுத்து வச்சுக்கிட்டோமா சார்? டார்கெட் அப்படின்னு இல்ல, எங்களை யார் பேச விடாம பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிஸ்க்ளைமர் எல்லாம் வேணாம். சொல்லிட்டு எல்லாரும் நான் வந்து அதை தடுக்கிறேன்னு சொல்றாங்க சார், அதுக்காக தான் சார் சொன்னது. பேசாம இருக்கிறதுக்கு தான் அது கொடுத்தது. மியூசிக் அவங்களுக்கு அதுவும் தெரியணும் கண்டிப்பா, எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சோ அந்த மாதிரி. எல்லாரோட அவங்க கேம் ஆடுறாங்களோ இல்லையோ, எல்லாரோட கேமையும் என்னன்னு கெஸ் பண்ண பார்ப்பாங்க. கேம் கெடுக்கிறதே அவங்க கேமா வச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் இதுவா தெரிஞ்சது. எனக்கு ஒரு சந்தேகம், இங்க வனிதா இருந்திருந்தா இவ்வளவு பேசியிருப்பீங்களா? ஒரு கேள்வி, காரணத்துக்காக ரோஸ்ட் ஒன்னு ரெண்டும் தெரியல சார். தெரியாது சார், இந்த கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்ல தெரியல. தெரியவே தெரியாது சார். ஏன் அப்படிங்கறத சொல்ல முடியும்? தெரியல சார். தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னாலே. அதை விட்டுட்டு நீங்க பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எவிக்ட் பண்ணலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போறவரோட பேர் அது.
இட்ஸ் நாட் ரைட்னு நம்ம யார் சொல்கிறதுக்கு. இல்லை இதை மனசை வச்சுட்டு நான் பேசல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து யோசித்தேன். பட் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பாருங்க பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்க ஃபுல்லா தெரிக்கலையே. மத்தவங்க எல்லாம் சோகமாயிட்டாங்க. யார் அடிச்சாரோ யார் அடிச்சார். வனிதாக்கு மட்டும்தான் ஏன் பிராங்க் பிடிக்கல போல் இருக்கு. பயங்கர கோபமா வராங்க அவங்க. இங்க சோப்பு கண்ணாடி போட்டவங்க நிறைய இருப்பாங்க போல் இருக்கு. யூ ஆர் சேவ்டு. எனக்கு வனிதாக்கா இருக்காங்க, அவங்க வந்து பயந்த மாதிரி நான் ஒரு தாட்டி தான் ஸ்கூல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவ்வளவா நான் நல்லா தைரியமா பயங்கரமா அவங்க வந்து ஒரு சபதம் இருக்கு, பயந்த மாதிரி நடிக்க கூட மாட்டேன்னு. அதுக்கு என்ன முயற்சி எடுப்பீங்க பாலா? எனக்கு தெரியல, ஏன்னா நான் படிக்கிற காலத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே. பிரின்சிபால் பிரின்சிபால் எங்களுக்கு பிடிச்சது அமலா பால். கேக்கு பிரின்சிபல் ஒரு பேக்கு. மாங்கா மாங்கா பிரின்சிபல் மண்டையில தேங்காய். இவ்வளோ இவ்வளோ ஆழமான கவிதை உங்களுக்கு புரிஞ்சுதா பாலாஜி? கேமுக்கான விஷயம் பண்ணாம அவன் அவன் நான் சும்மா ஜாலி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தனால. ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆறாவது சீசன்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நான். பாருங்களேன் ஐயா, உள்ள விஷயங்களை படிக்க